விக்னேஷ் ராஜு என்னதான் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆஃப் சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஓகே, ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருந்தீங்க. இன்னைக்கு மக்களுக்காக, மக்கள் ஓட் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு அழகான பாட்டும் பாடி. ஸோ ஒன் பர்சன் இவங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஒன் ஸ்பெஷல் பர்சன், அந்த ஸ்பெஷல் பர்சன் யார்? ஆக்சுவலாக எங்கள் அம்மாக்கா. ஸோ அப்பா இருந்ததுக்கப்புறம், இப்போ 12 இயர்ஸாக அப்பா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என் கூட ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு நிற்கிறது வந்துட்டு அம்மா. ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணுங்க்கா. இப்போது அவங்க இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் இல்லை. நான் சீரியஸாகவே சொல்கிறேன்க்கா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அப்பாவோட இது என்னென்னா, நாங்கள் எல்லாருமே படிக்கணும். ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் படிக்காமல் எங்களோட கெரியர் எப்படி வேணால் மாறிடலாம். ஆனால் அதுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கூட நின்னது அம்மாக்கா. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க். ப்ளீஸ் வாங்கம்மா. கண்டிப்பாக. உங்க பையன் இவ்வளவு தூரம் வந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃபைனல்ஸ், ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ் தான். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, பையன் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பாவோட பிளஸிங்ஸ் உனக்கு ரொம்பவே இருக்குது, என்னோட பிளஸிங்ஸ் சேர்ந்து நீ ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும். அம்மா வந்துட்டு எப்படின்னா, நான் சொல்லுவேன் அம்மா இது மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட நான் சொல்லுவேன் இது மாதிரி, அம்மா இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பாருமா அப்படின்னா, இல்லைடா இது எதுக்குன்னு எனக்கு பரவாயில்ல, நீங்கள் வச்சுருக்கீங்களா அதுவே எனக்கு சந்தோஷம் அது மாதிரிலாம். ஆனால் நாங்கள் செல்ஃபி எடுக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு அம்மா வந்துட்டு சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி, ஸோ அப்படி எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு அம்மாவுக்கு இருக்கு, ரொம்ப ஆசை எனக்கு. அப்படி அம்மாவுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் முதல்ல இருந்தே நான் இந்த ஃபோனுக்கு வாங்கிக்கோன்னு சொல்லுவான், நான் வேண்டாம் எனக்கு இந்த பட்டன் ஃபோனே போதும், ஏன்னா அது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இவனோட வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ வர்றது பார்க்கவும் இப்போ ஆசையாக இருந்தது, ஆனால் கேட்கக்கூடாது. எதுக்கு சும்மா, நான் தான் வேண்டான்னு முதல்ல சொல்லிட்டேன், கெத்தாக சொல்லிட்டேன். சரி கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தா சர்ப்ரைஸாக எனக்கு தந்திருக்கிறோம், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு ஃபோன் வாங்கி தந்திருக்கான் விக்னேஷ்க்கு, நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன். விக்னேஷ்க்கு இது சர்ப்ரைஸு, அவனுக்கு தெரியாமல் நான் அவங்க அப்பாவோட பொருள் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்க அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் அவனுக்கு கூடயே வரணும். ஃபைனல்ஸ் அவன் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வின் பண்ண விக்னேஷ், அதனால வின் பண்ண விக்னேஷ், அப்பாவோட ஏதோ ஒரு பொருள் அது என்னன்னு கொடுங்க, அவருக்கு கொடுங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் நந்தும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பன் கண்ணீரில் கண்டோருந்தே தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, என் உயிரங்கும் வரணும் உயிரல்லவா மண்ணில் வந்து நானும் நகலல்லவா. இந்த வாட்ச் உங்களுக்கு எங்கே வச்சுருந்தேன்னே தெரியாது, நான் ரொம்ப சர்ப்ரைஸாக எடுத்து வச்சுருந்தேன். சரி இந்த இதில் அவனுக்கு அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, அவங்க அப்பா இது மாதிரி இதில் அவன் கூடயே இருக்கணும்னு நினச்சிட்டு நான் இந்த வாட்சை கொண்டு வந்து தந்தேன். விக்னேஷ் கண்டிப்பாக வின் பண்ண, அவங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். விக்னேஷ் அந்த வாட்ச் போட்டோன்னே ஒரு மாதிரி உடம்புலாம் சிரிச்சிருச்சுல. ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப பெரிய மெமரிக்கா. அப்பா வந்துட்டு எனக்கு, அப்பா 25 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார் வாட்ச். அப்பா 9 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வருவார். ஸோ அப்பா இந்த வாட்ச் எல்லாம் நான் தான் எடுத்துக்கொண்டு அங்கே வைப்பேன். ஸோ இது இத்தனை நாள் எங்கே இருக்குன்னு எனக்கு சீரியஸாக தெரியாதுக்கா. தேங்க்யூ ஸோ மச். அம்மா தேங்க்யூ, வி லவ் யூ. உங்கள் பையன் என்ன பண்ணுமோ அவர் கரெக்டாக பண்ணி, ரெண்டு பேரோட பிளஸ்ஸிங்ஸோட அவர் ஃபைனல்ஸில் சூப்பராக பாடணும். இந்த ப்ரேயர்ஸை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க, பாக்கி பசங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ.
ஜிகே ஷாஜி உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட், அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் அவருக்கான வாக்குகள் கொடுங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஆப்குள்ள போங்க, அங்க சூப்பர் சிங்கர் சீசன் 10 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அங்க விக்னேஷ் ராஜுவோட போட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க அவருக்கான வாக்குகள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நீங்க 10 வாக்குகள் கொடுக்கலாம், அதை பிரிச்சு கூட கொடுக்கலாம், அது உங்க விருப்பம். அது மட்டும் இல்லாம விக்னேஷ் ராஜுக்கு நீங்க மிஸ் கால் கொடுத்து கூட அவருக்கான வாக்குகளை நீங்க கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நீங்க 10 மிஸ்ட் கால் வரைக்கும் கொடுக்கலாம். விக்னேஷ் ராஜுவோட வோட்டிங் நம்பர் இஸ் 706502015. நீங்க கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணி விக்னேஷ் ராஜுக்கான ஓட்ஸ் கொடுங்க.